அஞ்சு ஏழு 2024. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையுடைய ஜாதக கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்திற்கு இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு லக்னம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 2 மணியாகிடுச்சு. இப்போ 2 மணிக்கு நமக்கு வந்து என்ன லக்னம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ 2 மணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு உதயாருட லக்னம் அப்படின்றத வந்து சொல்லலாம். உதயாருட லக்னம்னா இப்போ வந்து லக்னம் 12 கட்டத்தில் இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள லக்னம் கிடையாது. இப்போ நாம் வந்து பார்க்கறது வந்து முழுசாக நம்ம வந்து கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய லக்னம்தான் இதுதான். அப்பவும் நாம் பிறக்கும்போது இருக்க போது இருந்தாலும் இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் இந்த நேரத்தில் குழந்தை பிறக்குதுன்னா இதுதான் கட்டம், இதுதான் லக்னம், இதுதான் ராசி, இதுதான் கிரக நிலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் நாம் பிறந்ததுக்கும் இன்றைக்கும் என்ன ஒரு இந்த ஜாதகத்துக்கும் அந்த கோச்சாரத்துக்கும் என்ன மிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பிறந்த காலம் எங்கேயோ இப்போ நாம் எங்கே இருக்கோமோ அதுதான் ப்ரெசண்ட் அப்படின்றீங்களா. இப்போ வந்து ஒரு மதுரையில் பிறந்திருப்போம், இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னு போகும்போது மதுரையில் பிறந்ததே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ நாம் சென்னையில் வசிக்கிறோம், அப்போ அந்த சென்னையில் வசிக்கக்கூடிய போது சென்னையில் நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், எந்த தெருவில் இருக்கோம், என்ன நம்பரில் இருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் பலனை சொல்லணும் அப்படின்றது சொல்கிறதுனால இப்போ வந்து துலாம் லக்னம் அப்படின்றது வந்து அமைஞ்சிருக்கு. அப்போது இதற்கு நாம் வந்து ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். லக்னத்திற்கு 1, 2, 3, 4 நாலாம் இடத்து சனி அப்படின்றது வந்து இதுவும் சனியோட வீடு தான், இதுவும் சனியோட வீடு தான். அப்போது நாலாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்றது 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இன்றைக்கி முதல் லக்னமான லக்னமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ லக்னத்திற்கு 4க்குரியவன் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இது வந்து பாரம்பரியமான குலதெய்வம், இது வந்து பரம்பரையாக இதே குலதெய்வத்தை தான் இவங்க வணங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். சரி, என்ன குலதெய்வமாக இருக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்கிறதுனால கருப்பசாமியோ கருப்பண்ணசாமியோ முனீஸ்வரரோ இந்த மாதிரி தெய்வங்கள் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு வந்து 8ஆம் இடத்துல குரு பகவான் அப்படின்ற வந்து ஒரு பெண் வீட்டில் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் என்பது நான் பெண் வீடு அப்படின்னு சொன்னேன்னா இப்போ லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வம் அப்படின்றது வந்து ஒரு பெண் வீடாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போது லக்னத்திற்கு வந்துட்டேனாக்கா வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்றது 8ல போய் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த குலதெய்வத்திற்கு வந்து அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இதிலிருந்து கணக்கு பண்ணோம்னா கரெக்டாக வந்து 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 10ஆம் பார்வையால் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு, குலதெய்வமும் உண்டு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது இந்த குரு பகவான் ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் என்பது ஒரு பெண் வீடு, அப்போது சனி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்கார்ந்துருக்கிறது வந்து ஆண் வீடு. ஆனால் நல்லா கவனிக்கணும் நேர்களே, இப்போ வந்து லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது மகரம் பெண் வீடு தான், ஓகேங்களா, பெண் வீடு தான். ஆனால் அவர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் ஆண் வீடு. அப்போது நல்லா கவனிங்க, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் நமக்கு வந்து சொன்னதும் பெண் வீடு தான், லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு வந்து சொன்னதும் பெண் வீடு தான். ஆனால் அவர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் என்ன, அது வந்து ஒரு ஆண் வீடு. அப்போ வந்துட்டுனாக்கா ஆண் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிற ஒரு அமைப்பை வந்து நாம் சொல்லணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இது வந்து ஒரு இது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் அப்படின்றத வந்து நாம் சொல்லிட்டோம். அடுத்தபடியாக
அடுத்த மணியாக நமக்கு வந்து ஒரு தனுர் லக்னம் அப்படின்றது வந்துட்டு போடலாம். ஒரு தனுர் லக்னம் அப்படின்றது வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு தனுர் லக்னம் அப்படின்றது போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்குரியவன் ராகு அப்படின்றத வந்து சொல்கிறோம். இந்த ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீடு. நல்லா இப்போ நான் நார்மலாக தான் போட்டேன், ஓகேங்களா. தனுர் லக்னம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா தனுர் லக்னத்திற்கு நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீடு, அந்த இடத்துல வந்து ராகு இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மீனம் என்பது வந்து ஒரு குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் அப்படின்றவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறான்னு பாருங்கள், அதுவும் பெண் வீட்டில் தான் உட்காந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பகவான் அப்படின்றது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறதுனால லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்குது, லக்னத்துக்கு ஆறில் போய் உட்காந்துருக்குது. அப்போ ஆறில் உட்காந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிண ருண ரோக சத்ரு உபதிரவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் போய் ஆறில் உட்காந்துருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய கோபம் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு வந்து கண்டிப்பாக குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்துச்சு நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் நல்லா இல்லை அப்படின்னா லக்னத்திற்கு நான்குக்குரியவன் ஐந்தாம் இடத்துல உட்காந்து லக்னத்துக்கு குரு எட்டாம் இடத்துலேயே உட்காந்தாலும் கூட அவன் என்ன பண்ணிட்டான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்த்துட்டான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவை நம்ம குரு பகவான் பார்க்கலை. அப்போ வந்து பார்க்காததுனால குருக்கு வந்து பதினோராம் பார்வை அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா. அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நாகமே உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பெண் தெய்வம்தான் அப்படின்றதும் கணக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் புற்று உள்ள இடத்துலையும் அதே மாதிரி வந்து நீர்நிலைகள் போகிற இடத்துலையும் இவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நாம் வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இங்கே பதினோராம் இடம் வந்துட்டு பார்வை இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்றத தெரியும். ஏன்னா லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருந்தாலே அது வந்து குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அந்த கட்டு அப்படின்றத வந்து நம்ம வந்து உடுக்க அடித்து அது மூலியமாகவும் நம்ம கட்டு உடைக்கலாம். அடுத்தது ஹோமங்கள் பண்ணி அதன் மூலியமாகவும் கட்டி எடுக்கலாம். அதே மாதிரி வந்துடுனாக்கா மூலிகைகளால் நமக்கு வந்துடுனாக்கா வந்து வீட்டில் வந்து ஹோமங்கள் பண்ணி அதன் மூலியமாகவும் நம்ம கட்டெடுக்கலாம். ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நாம் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறோமோ நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வந்து காப்பாற்றிக்கிறோமோ அதே போல தான் நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வமும் கட்டில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் கோபத்தில் இருந்தாலும் தோஷத்தில் இருந்தாலும் நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. அதுக்கு போய் நாம் ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு ஏன் நாம் வந்து அதுக்கு பண்ணணும் அப்படின்றத மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா குலதெய்வம் என்பது வந்து நமக்கு குடும்பத்தை காக்கும் தெய்வமாக இருக்கும். அந்த குடும்பத்தை காப்பது மட்டுமல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்மளுடைய வம்சாவழியும் காக்கும் தெய்வமாக இருப்பதால் நமக்கு வந்து 1008 செலவுகள் தேவையில்லாத செலவுகள் பண்ணாலும் கூட நம்மளுடைய குலதெய்வம் ஒரு கட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏன் கட்டில் இருக்குது, எதுக்கு கட்டில் இருக்குது, அதை எப்படி உடைக்கணும், அதை எப்படி உடைச்சா குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது மக்களாகி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நமக்கு வந்துட்டுனாக்கா ஒரு இந்த இடத்துல வந்து மேஷ லக்னம் அப்படின்றத போடலாம். மேஷ லக்னத்திற்கு 1, 2, 3, 4 நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனும் மாந்தியும் உட்காந்துருக்கான். இப்போது நமக்கு வந்து புதன் மாந்தி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண் வீடு. இதில் மறுபடியும் உட்காந்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண் வீடு தான். இப்போ நம்ம எதர்ச்சியாக தான் போடுறோம், இந்த மாதிரி ஒரு லக்னம் போடணும்னு
நாம் வந்து ஒன்றும் தெளிவாக யோசிச்சுலாம் போடல. அப்போ வந்து மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு வந்து நான்காம் இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா புதன் மாந்தி அப்படின்றது இருக்குது. இப்போது மாந்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு யார் குலதெய்வமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு இறந்து போன ஒரு தெய்வமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அந்த இடத்துல வந்து புதன் இருக்குது. அந்த புதன் அப்படின்றது வந்து ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு கிரகம் அப்படின்றது புதன். அப்போது இந்த பெண் தெய்வமாகப்பட்டது இந்த இடத்துல வந்து கடகத்தில் இருக்கிறதுனால, கடகத்தினுடைய ஆதிக்கம் என்பது வந்து அது வந்து புற்று வழிபாடு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாட்டினுடைய தெய்வமாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சாமியே குலதெய்வமாக இருக்கா இல்லை இறந்தவர்கள் குலதெய்வமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், 100% இவங்களுக்கு இறந்தவர்கள் தான் குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நேர்களே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நமக்கு வந்து சாமி அப்படின்றது குலதெய்வமாக இருக்கிறதும் உண்டு. இப்போ சில பேருக்கு வந்து பழனி முருகர், சில பேருக்கு திருச்செந்தூர் முருகர், சில பேருக்கு திருத்தணி முருகர், இந்த மாதிரி பல தெய்வங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் தெரியாமல் உங்களோட தெய்வம் இறந்து போனவர்கள் தான் உங்களுடைய குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியாமல், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பழனி முருகரையோ இல்லை திருப்பூர் முருகரையோ இல்லை திருத்தணி முருகரையோ இல்லை திருச்செந்தூர் முருகரையோ இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியோ இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லி அந்த தெய்வத்தையோ வணங்கினால், உங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நேர்களே, இப்போது இறந்து போன வந்துட்டு, அதாவது தாது, ஜீவன், மூலம் அப்படின்ற மூணு அமைப்புகள் உண்டு. தாதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு, அதாவது வந்து எந்தவித உருவமே இல்லாமல் செதுக்கப்படாத ஒரு கல்லைத்தான் நம்ம தாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முழுக்குன்னு ஒரு அம்மிக்கொழி மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த தெய்வம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போது அப்போது புதன் மாந்தி சேர்க்கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து இருக்கும்போது, நம்ம வந்து தேவையில்லாத நமக்கு வந்து விக்ரக ரூபமாக இருக்கக்கூடிய சாமியை நம்ம வணங்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சாதாரணமாக சுயம்புவாக வழிபடக்கூடிய கல்கள், அதாவது வந்து விக்ரக ரூபமாக செதுக்க ரூபமாக இல்லாமல் சாதாரண வந்து ஒரு அம்மி குழவி மாதிரியோ இல்லை வந்துட்டுனாக்கா வந்து கல் மாதிரியோ இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அது இறந்து போன தெய்வமாக மட்டுமே நாம் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் தெய்வம் எதுன்னு தெரியாமல் நாம் வந்து வழிபடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக அடுத்தபடியா இந்த இடத்துல வந்து லக்னமே போடுவோம். இதை நம்ம தெரிஞ்சே போடுவோம். இப்போ வந்து லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்றது வந்து இருக்காரு. லக்னத்திலே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றது இவங்க வீட்டிலேயே இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்னத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றது இவங்க சாமி கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் கண்டிப்பாக லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் இவங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றது இருக்கும். சரி, இப்போது இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வம் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1, 2, 3, 4 நாலாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம், இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய வீடு. இது என்ன? ஆண் வீடு. அப்போது நல்லா கவனிங்க, இப்போ லக்னம் அமைஞ்சது என்னவோ நமக்கு வந்து அதுதான் ஆண் வீடு, பெண் வீடு தான். இப்போ லக்னத்திற்கு வந்து நான்காம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண் வீடு. இப்போது இந்த நான்காம் இடத்துக்குரிய சூரிய பகவான் எங்கே உட்காந்துக்கிறாருன்னா ஆண் பெண். ஓகே, இது வந்து ஆண், இது பெண், இது ஆண். அப்போ பாருங்கள், இதை காமிச்சது சுட்டி காமிச்சதும் ஆண் வீடு தான். அந்த சூரிய பகவான் அப்படின்றது உட்கார்ந்துருக்கிறதும் ஆண் வீடு தான். அப்போ எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள், சூரியன், சந்திரன், சுக்கரன், மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால மூன்று தெய்வங்கள் உங்களுடைய
குலதெய்வத்தினுடைய கோவிலில் இருக்கு. அது கருவறையிலும் இருக்கலாம், இல்லை பரிவாரங்களாக இரு தெய்வங்கள் இருந்து ஒரு தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்கலாம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் நமக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குரியவனோடு எத்தனை கிரகம் சேர்கிறதோ அத்தனை தெய்வம் அப்படின்றத நாம் எடுத்துக்கணும். சரி, இப்போ இது வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் அப்படின்றது வந்து ஆண் வீட்டில் இருக்கிறதுனால அது ஆண், சூரிய பகவான் ஆண் வீட்டில் இருக்கிறதுனால அது ஆண் அப்படின்றதுக்கணும். இப்போ வந்து சந்திரனை போயிட்டு நமக்கு வந்து ஒரு பெண்ணாக சித்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சித்தரிக்க முடியாது. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதை தாண்டிடுச்சு அப்படின்னும் போது இதுவும் வந்துட்டுனா ஆணுடைய அம்சத்தை நோக்கி வருவதால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அது பெண்ணுடைய அம்சமும், இதற்கு மேலே இதுவரையும் வந்துருச்சு அப்படின்னா அது ஆணுடைய அம்சமும் இருக்கிறதுனால உங்களுக்கு முழுக்க முழுக்க மூன்று தெய்வங்களும் ஆண் தெய்வமே அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆண் தெய்வம் சொல்லிட்டங்க, இதுக்கு வந்து அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றது தன்னுடைய 5வது திரிகோண பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது. அடுத்தது சனி பகவான் 7ஆம் இட பார்வையாக இருப்பதால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் நாம் என்ன லக்னம் போட்டாலும் என்ன பண்ணாலும் வந்து குலதெய்வத்தினுடைய குலதெய்வம் இதுதான்னு கண்டுபிடிக்கிறது வந்து அது வந்து தெய்வம் குரு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு வந்து சனி பகவான் அப்படின்றத வந்து நீங்கள் நேர்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ம்